கருப்பு பூஞ்சையை காட்டிலும் ஆபத்தான வெள்ளை பூஞ்சை நோய் பீகாரில் பதிவானது முதல் தொற்று. டாக்டே புயலை தொடர்ந்து வங்கக்கடலில் உருவாகிறது யாஸ் புயல். வரும் 26ஆம் தேதி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் இடையே புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்ப்பு. தமிழகம் உள்ளிட்ட 4 மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. கொரோனாவை ஒழிக்க தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட ஒருங்கிணைப்பு குழு, 4 அதிகாரிகளை நியமனம் செய்தது தமிழக அரசு. சமீபத்தில் தாக்கிய டாக்டே புயலால் இதுவரை 122 பேர் பலி, மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகள் வாபஸ், தமிழக அரசு அறிவிப்பு. 7 பேரையும் விடுவிப்பதாக மீண்டும் அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றுங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள். தமிழர்களுக்கு எதிரான தி ஃபேமிலி மேன் 2 சீரிஸ் ஒளிபரப்பை ரத்து செய்க, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. ஒடிசா மாநிலத்திலிருந்து மதுரைக்கு வந்த 40 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் டேங்கர் லாரிகள் ரயில்கள் மூலம் வருகை. கருப்பு பூஞ்சை நோயை குணப்படுத்த 5000 மருந்து குப்பிகள் வாங்க ஏற்பாடு, தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் உத்தரவு.